வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருக்க பைக் 2040. நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, RX135 ஃபுல் மாடிஃபிகேஷன் ரிவ்யூ தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, எப்படிலாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். காதல் எது மேலே வேணாலும் வரும், பெண் மேலே, பொன் மேலே, பதவி மேலே, புகழ் மேலே, மது மேலே, மதத்து மேலே. ஆனால் எனக்கு இன்றைக்கி நம்ம கிட்டே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, RX135 தான் இருக்குது. யமஹானாலே RX100 தான். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த RX135 தான். மார்க்கெட்டில் எவ்வளோ விலை கொடுத்தனாலும் வாங்கிறதுக்கு வந்து இப்போ நிறைய பேர் வந்து இருக்காங்க இந்த பைக்குக்காக வந்து. அதுக்கப்புறம் இதில் வந்து அவங்க ஓனர் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, மாடிஃபிகேஷன்லாம் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா RX135. இவர் வந்து ஒரிஜினலாக வந்து அப்போ எல்லாமே பண்ணியிருக்காரு. சில பேர் பார்த்திங்கன்னா RX135 வந்து 100 மாற்றுவாங்க, ஆனால் இவர் எதுவுமே பண்ணல, மாடிஃபிகேஷன் மட்டும் பண்ணியிருக்காரு. ஆனால் ஒரிஜினலாக பண்ணுறது இல்லை. பார்த்தீங்கன்னா டபுள் டிஸ்க்கு செட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஹைட் பண்ணியிருக்காரு, ஃபோர்க்கு கொஞ்சம் ஹைட் பண்ணி ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் ஹைட் பண்ணியிருக்காரு. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா பின்னாடியே ஹைட் பண்ணியிருக்காரு, நான் வந்து காட்டுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஃப்ரண்ட்லேருந்து பார்க்க ஹிமாலயன் மாதிரி இருக்கணுன்றதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த மக்காட் பார்த்தீங்கன்னா ஹிமாலயனில் வரமே கொடுத்துருக்காரு. ஆஃப் ரோடு பண்ணுற மாதிரி இருக்கணுன்றதுக்காக வந்து கொஞ்சம் ஹைட்டெலாம் வந்து ஃப்ரண்ட்லேயே சரி பேக்லேயே சரி கொஞ்சம் தூக்கியிருக்காரு. டயரில் வந்து எந்த சேஞ்சுமே பண்ணல, அதே ஒரிஜினல் ரிம்மு, ஒரிஜினல் டயர் சைஸ் தான். எப்படி ஹைட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து சஸ்பென்ஷனில் தான் ஹைட் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த சஸ்பென்ஷனில் மேலே இருக்க இது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, அதில் தான் ஹைட் வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா டேங்க் வந்து கம்ப்ளீட்டாக பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. இது வந்து வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். மேலே பார்த்தீங்கன்னா இது ஹிமாலயனில் இருக்கிற மாதிரி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேர் எழுதியிருக்காரு, இது வந்து செம்மர் யோசிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். உங்களுக்கு டிசைன் பார்த்தீங்கன்னா அந்த ஹிமாலயனில் இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேர் வந்து எழுதி வச்சுருக்காரு, மதன் ராஜன். அடுத்து ஃப்ரண்ட்டில் அந்த மக்கள்லேயும் பார்த்தீங்கன்னா யமஹா RX-னு எழுதியிருக்காரு. ரொம்ப க்ரியேட்டிவிட்டியாக வந்து இந்த பைக்கை வந்து அவர் செஞ்சுருக்காருன்னு சொல்லணும். நீங்கள் வந்து ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைசர் மட்டும் இருந்தால் கிட்டத்தட்ட ஹிமாலயன் மாதிரியே தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து டபுள் டிஸ்க் வந்து ரெடி பண்ணியிருக்காரு, ஆனால் இப்போதைக்கு சிங்கிள் டிஸ்க் மட்டும் தான் வேலை செய்யும், இன்னொரு டிஸ்க் வந்து எம்டி இருக்க மாதிரி கொடுத்துருக்காரு. அடுத்து டயர் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பட்டன் வச்ச டயர் வந்து மாற்றிருக்காரு. ஆஃப் ரோடுக்காகவே இந்த வண்டி வந்து தரமாக செஞ்சுருக்காங்க. நம்மளுக்கு வந்து இன்றைக்கி டெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இல்லை, இன்றைக்கி கொஞ்சம் இருட்டிடுச்சதுனால. இன்னொரு நாள் இந்த வண்டி கிடச்சா கண்டிப்பாக நம்ம வந்து ஆஃப் ரோடில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. கூடி சீக்கிரம் வந்து இல்லை டபுள் டிஸ்க்கையும் அவர் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி செய்வேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த பைக் வந்து அவரே கைப்பட செஞ்சது எல்லாமே. அப்புறம் ரியரில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செஞ்சுமே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டாப் ஸ்பீட்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் வந்து அந்த வைப்ரேஷன்லாம் ஆடும், அதுமே ஆடாமல் இருக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஓல்டு போட்டிருக்காரு. ஃப்ரண்ட்டில் பார்த்தாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஹிமாலயம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் சைடில் போனால் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது RX-னு தெரியும். ஃப்ரண்ட்டில் வந்து அவ்வளோ பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்காரு. ஒரே ஒரு விண்ட்ஷீல்டு போட்டோம்னா கிட்டத்தட்ட ஹிமாலயன் மாதிரியே தான் இருக்கும். ஃப்ரண்ட்லேருந்து ஹிமாலயனில் இருக்க இன்ஸ்பிரேஷன் எடுத்தால் அந்த பைக் வந்து செஞ்சுருக்காரு. இப்போ எக்ஸாஸ்ட் நோட்டு கேட்டு போகிறாங்க எப்படி இருக்குதுன்ட்டு. இந்த எக்ஸாஸ்ட் சவுண்டுக்கு வந்து அடிமையாதவங்க வந்து யாருமே இருக்க முடியாது தான் சொல்லணும். அதுக்கப்புறம் வேறு என்னெல்லாம் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காருன்னு வந்து நம்ம வந்து கொஞ்சம் பக்கத்தில் போய் க்ளோஸ் அப்பில் பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா நல்லா வண்டியை வந்து ஹைட் பண்ணி ஆஃப் ரோடுக்குன்னு பக்காவாக செஞ்சுருக்காரு. இப்போ வந்து நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு ரைடு வந்து போய் பார்ப்போம் எப்படி இருக்குது, சீட் கம்ஃபர்டபுள் எப்படி இருக்குது, எனக்கு எக்ஸ்ட்ரா குஷனிங் வந்து ஆட் பண்ணியிருக்காரு. அடுத்து வண்டியும் கொஞ்சம் ஹைட் பண்ணியிருக்காரு. நம்மளுக்கு வந்து அந்த சஸ்பென்ஷன் செட்டப்பில் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அதனால் வந்து சஸ்பென்ஷன் வந்து எப்படி இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம ரைடில் வந்து பார்ப்போம். அதில் இருக்க பிக்கப் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட RX-100 எப்படி இருக்குமோ அதேமாதிரி பண்ணுங்கள். இன்ஜினில் வந்து அவங்க ஃபுல்லாக வேலை பார்த்துருக்காங்க. இன்ஜினில் இருக்க எல்லாமே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு 2-3 ரைடு வேறு போயிருக்காங்க.
சென்னை டு திருநெல்வேலி, இன்னொரு ரைடு வந்து எங்கே போனாங்க சரியா தெரியல, ரெண்டு ரைடு வந்து போயிருக்காங்க. வேறு லெவலாக இருக்குன்னா சொல்லலாம். மைலேஜே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40-45 இந்த ரேஞ்சில் வந்து தந்ததுன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தார். ஏன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இன்ஜின் எல்லாமே பிரித்து வந்து அவங்க வந்து வேலை பார்த்துருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா பிக்கப் வந்து குறையே சொல்ல முடியாதுங்க, வேறு லெவலாக இருக்குன்னா சொல்லணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா RX100 மாதிரியே தான். ஏற்கனவே வந்து நம்ம ஒரு RX100 வீடியோ போட்டிருப்போம், நீங்கள் இன்னும் அதை பார்க்கலாம், மேலே ஐகார்ட் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல். அதில் இருந்ததோட பிக்கப் வந்து இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. அது வந்து கிட்டத்தட்ட ரெடி பண்ணி 1 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. இதுவும் பார்த்தீங்கன்னா 1.5 வருஷம் மேலே ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும் இது ரெடி பண்ணி. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அதோட இது பிக்கப் வந்து அதிகமாகவே இருக்குது, வேறு லெவலாக இருக்குதுன்னு தான் சொல்லணும். பிக்கப் வந்து குறையே சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா RX100 ஈக்குவல் வந்து RX135 வந்து தருதுன்னு தான் சொல்லணும். சீட் கம்ஃபர்டபுள் வந்து நான் சொல்லியிருந்தேன், அது வந்து குறையே சொல்ல முடியாதுங்க. எக்ஸ்ட்ரா குஷனிங் ஆட் பண்ணி அவர் வந்து வேறு லெவலில் வச்சுருக்காருன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் சஸ்பென்ஷன் செட்டப் வந்து கொஞ்சம் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காரு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து நம்மளுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரில, அது பழைய எஸ்ல எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்குது. அவர் மாடிஃபிகேஷன் பண்ணனால எந்த ஒரு சேஞ்சஸும் ஆகலை, சூப்பராக இருக்குன்னா சொல்லணும், குறையே சொல்ல முடியாது. பிக்கப்பும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்குது. உங்களுக்கு வந்து எதாவது RX100 இல்லை RX135 வந்து மாடிஃபிகேஷன் பண்ணால் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் அவரோட கான்டாக்ட் நம்பர் எல்லாம் டீட்டெயிலெலாம் உங்களுக்கு தரேன், கண்டிப்பாக நீங்கள் வந்து அவரை கான்டாக்ட் பண்ணுங்கள். முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அவரே கைப்பட எல்லாமே பண்ணது, பார்த்து பார்த்து வண்டியை வந்து செதுக்கியிருக்காருந்தான் சொல்லணும். வண்டியை வந்து செஞ்சுருக்காரு, அந்த அளவு செதுக்கியிருக்காருன்னு தான் சொல்லணும். செம்மையாக பண்ணியிருக்காரு வண்டியை வந்து, அற்புதமாக இருக்குங்க. இது வந்து RX135 சொல்ல முடியாது, அவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணியிருக்காரு. ரதம் மாதிரி இருக்குது, கிட்டத்தட்ட நீங்கள் வந்து இமாலயனில் போகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருக்குது இமாலயனோட, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இமாலயன் மாதிரியே தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் இமாலயன் தான் சொல்லணும், ஒரு விண்ட்ஷீல்டு கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் இமாலயன் தான். நம்மளுக்கு வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் டைம் வந்து பத்தலை, அதனால் வந்து ஆஃப் ரோடு வந்து நம்ம டெஸ்ட் பண்ண முடியல. இன்னொரு நாள் கண்டிப்பாக அந்த பைக் அடிச்சுனா நம்ம வந்து ஆஃப் ரோடில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு ஆஃப் ரோடில் போய் டெஸ்ட் பண்ணணுமான்னு அதையும் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதை பற்றி ஒரு வீடியோ வந்து போட்டுடலாம். அதுக்கப்புறம் மைலேஜும் பார்த்தீங்கன்னா 40-45 நம்பவே முடியல, ஆனால் அவங்க வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம்னு சொல்லியிருக்காரு. 40-45 தர்ற மாதிரி சொல்லியிருக்காரு, அதுவும் ஒரு அளவு நல்ல மைலேஜ் தான் சொல்லணும். ஏன்னா 35 தர்றதே கொஞ்சம் கஷ்டம், ஒரு 40-45 சொல்கிறாரு. பார்ப்போம் ஃபியூச்சரில் வந்து நம்மளுக்கு வந்து மைலேஜ் டெஸ்ட் பண்ணுற வாய்ப்பு கிடச்சா அதுவும் பண்ணி போடுவோம் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட பவர் தாங்க வேறு லெவல். இப்போ இருக்க பைக்கு கூட இந்தளவு பவர் வந்து இருக்குமானன்னு தெரில. அந்த இனிஷியல் பிக்கப் இருக்குது பார்த்தீங்களா, அது அடிச்சிக்கவே முடியாது அந்தளவு தரமாக குத்துறாங்கன்னு சொல்லணும். அப்படி சடனாக அந்த த்ராட்டில் ஓப்பன் பண்ணோன்னு நினச்சிங்க, அந்த ஃபீல் இருக்குது பாருங்கள், வேறு லெவலாக இருக்குது. எந்த பைக்காலும் ஒரு சூப்பர் பைக்குக்கு கூட இந்த இனிஷியல் பைட் வந்து இருக்குமான்னு தெரில. அந்தளவு பிக்கப் பார்த்திங்கன்னா வேறு லெவலாக செஞ்சுருக்காரு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவுட்லுக்கு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஓனர் வந்து செதுக்கியிருக்காருன்னு தான் சொல்லணும். எப்படி ஒரு சிலையை வந்து பார்த்து பார்த்து செதுக்குவாங்களோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கை வந்து செதுக்கியிருக்காரு. வேறு லெவலாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரிஜினாலிட்டி வந்து மாறாத அளவுக்கு பார்த்து பார்த்து வந்து செதுக்கியிருக்காருன்னு தான் சொல்லணும், தரமாக பண்ணியிருக்காரு. உங்களுக்கும் இது மாதிரி எதாவது RX100 இல்லை RX135 எதுனாலும் மாடிஃபிகேஷன் பண்ணால் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அவரோட கான்டாக்ட் லிங்க் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஒரு 200cc கூட பார்த்தீங்கன்னா இந்த பவர் வந்து ஃபீல் பண்ண முடியாதுன்னு சொல்லணும். அந்த இனிஷியலில் இருக்க பவர் வந்து அந்த அளவுக்கு இருக்குதுங்க, அது வந்து ஃபீல் பண்ணால் தான் தெரியும். அது RX100 இல்லை RX135 வச்சுருக்கவங்களுக்கு வந்து அந்த பவரோட அந்த ஃபீல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் அந்த பவர் வந்து ஃபீல் பண்ணியிருந்தோம்னா மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து மற்றவங்களுக்கும் தெரியட்டும் அந்த இனிஷியல் பவர், அந்த டார்க், அந்த புல்லிங் வந்து எப்படி இருக்குன்னு வந்து மற்றவங்களுக்கு வந்து தெரியட்டும். கண்டிப்பாக நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் RX100 இல்லை RX135 வச்சுருந்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மறக்காமல் வந்து கீழே வந்து ஷேர் பண்ணுங்கள். அந்தளவு பார்த்து பார்த்து செதுக்கியிருக்காரு. நான் வந்து அந்த ஒன்று ரெண்டு கிளிப் வந்து போடுறேன், அது எப்படிலாம் பார்த்தீங்கன்னா பைக் வந்து ரெடி பண்ணியிருக்காரு பாருங்கள். டீட்டெயிலெலாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக பார்த்து பார்த்து செதுக்கியிருக்காரு. வேறு லெவலாக தான் பார்த்தீங்கன்னா பைக்கை வந்து செஞ்சுருக்கேன்னு சொல்லணும். ஓகே, இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். உங்களுக்கு இந்த பைக்கை பற்றி எதாவது டவுட்னாலும் இல்லை, இந்த பைக் மாதிரி வேறு
உங்களுக்கு வந்து ரெடி பண்ணாலும் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதை பற்றி நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன்.